அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் இரண்டாவது பாடம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்றைக்கி நம்ம மனிதனின் வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல மனிதன் அப்படிங்கிறவங்க ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பங்கள் சேர்ந்து சமூகம் அப்படிங்கிறது உருவாச்சு சமூகங்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு சமுதாயமாகவும் அதற்கப்பறம் அதிலேருந்து ஒரு நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாச்சு சரியா இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இறந்தவர்களின் உடல்கள் பானைகளில் வைக்கப்பட்டு பூமிக்குள் புதைக்கப்பட்டன அது முதுமக்கள் தாழிகள் என அழைக்கப்பட்டன இந்த காலத்தில் இறந்து போனவங்க இருக்காங்களே அவங்கள வந்து எரிக்கிறதோ புதைக்கிறதோல்லாம் இல்லை ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும் அந்த பானைக்குள்ளே அவங்களோட உடம்ப வச்சு பூமி கடியில் அப்படியே வச்சு புதைச்சிருவாங்க ஸோ அது வந்து முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு பேர் சரியா இப்போ நம்ம புதிய கற்காலம் அதில் இரும்பு காலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் புதிய கற்காலம் அப்படிங்கிறது புதிய கற்காலத்தின் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது நியோலித்தி ஏஜ் பார்த்தோம் இல்லையா ஸோ அதோட இறுதியில் கடைசியில் என்னென்னா செம்பு அப்படிங்கிறது காப்பர் இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயுமே செம்பு பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா சாமிக்கு விளக்கேற்ற இல்லையா பித்தளை அதுதான் செம்பு அப்படிங்கிறது செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது புதிய கற்காலத்தோட கடைசியில் இந்த காலத்தில் கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன இக்கால செம்பு காலம் என அழைக்கப்பட்டது ஸோ செம்பு பயன்படுத்தின உலோகங்கள் பேரில் தான் வச்சுருக்குறாங்க செம்பு கண்டுபிடிச்சி செம்பும் கல்லும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இந்த காலத்தை செம்பு காலம் என்று அழைத்தார்கள் செம்பு துத்தநாகம் வெள்ளியம் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து வெண்கலம் தயாரிக்கப்பட்டது அதுலேயே பாருங்கள் செம்பு துத்தநாகம் வெள்ளியம் இது மூன்றையும் கலந்து என்ன உருவாக்கினாங்கன்னா வெண்கலம் வெண்கல பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா அது வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்பட்டது ஸோ செம்பு பயன்படுத்தப்பட்ட காலம் செம்பு காலம் காப்பர் ஏஜ்னு பேர் அதே மாதிரி செம்பு துத்தநாகம் வெள்ளியம் மூன்றும் கலந்து வெண்கலம் உருவாக்கப்பட்டது வெண்கலத்தை வந்து பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா மக்கள் அந்த காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெண்கல காலம் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அடுத்து நாம் பார்க்க போறது இரும்பு காலம் கற்காலத்திற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தத் தொடங்கினர் ஸோ புதிய கற்காலம் வரைக்கும் பார்த்துட்டோம் புதிய கற்காலத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த காலத்தை செம்பு காலம்னு சொன்னோம் அதற்கப்புறமா செம்பு துத்தநாகம் வெள்ளியம் மூன்றும் கலந்து வெண்கலம் தயாரிக்கப்பட்டது வெண்கலம் பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்தை வெண்கல காலம் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் அதற்கு அப்புறமா கற்காலத்திற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்தார்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அறிவாமல் அறிவாமலில் அறிகிறாங்கல்ல காய்கறிலாம் கத்தி அரிவாள் கோடரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க மண்வெட்டி இது எல்லாமே இரும்பு தான் இல்லையா ஸோ கற்காலத்திற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கினர் இந்த காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது இந்த காலத்தில் வீட்டு உபயோகப் பொருள்கள் விவசாய கருவிகள் போன்றவை இரும்பை பயன்படுத்தி செய்யப்பட்டன ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அந்தந்த காலத்தில் அதை தான் பயன்படுத்தி செய்வாங்க ஸோ கடைசியாக இரும்பு காலத்தில் இரும்பு வச்சுதான் என்ன பண்ணியிருக்காங்க கருவிகளாக இருக்கட்டும் ஆயுதங்களாக இருக்கட்டும் ஆயுதம்னா ஈட்டி கத்தி இதெல்லாம் வந்து ஆயுதம் சரியா அதே மாதிரி கருவிகள் அறிவால் மனை இது எல்லாமே வந்து கருவிகள் இது மாதிரி எல்லாமே அதே மாதிரி கத்திரிக்கோளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இரும்பில் வந்துருச்சு ஸோ இந்த காலம் வந்து என்னது உபயோக பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்களாக இருக்கட்டும் விவசாய கருவிகளாக இருக்கட்டும் மண்வெட்டி கோடாரி கடப்பாறை எல்லாமே இரும்பை பயன்படுத்தி செய்யப்பட்டன செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் காணப்படும் சில இரும்பு கருவிகளின் பெயர்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற இரும்பாலான பொருட்கள் என்னென்ன நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெட்டரிவால் நம்ம தேங்காய்லாம் உடைப்போம் இல்லையா அரிவாள் அந்த அறிவால் இருக்குது மண்வெட்டி நிலத்தை தோன்றத்துக்கு மண்வெட்டி வச்சு எதெல்லாம் பொண்ணு என்ன பண்ணுவோம் மண்ணை வந்து தோன்றுறதற்கு மண்வெட்டி யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் வேற என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோடரி சுத்தியல் கடப்பாறை கத்தி அரிவாள் மனை நம்ம காய்கறி நறுக்கிறதுக்கு வச்சுருப்போன்னா அரிவாள் மனை இதெல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொல் பொருள் அகழ்வாராயிடுச்சின்னா என்ன இந்த புதிய கற்காலம் பழைய கற்காலம்லாம் சொன்னோம் ஏற்கனவே சொன்னோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கும் பொழுது அங்கே எந்த விதமான எழுதப்பட்ட ஆவணங்களும் கிடையாது மண்ணுக்கடியில் புதஞ்சுருக்கிறத தோண்டி எடுத்து அந்த மக்கள் பயன்படுத்தின பொருட்களை வச்சு தான் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சுட்டு போகிறோம் பழங்காலத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆனால் அதுக்கப்புறம் வரலாற்று காலம் அப்படிங்கிறது ஆவணங்களாக எழுதி வச்சுருந்தாங்க எல்லாமே அதை படித்து பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குவோம் ஸோ இப்போது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இருக்கு இல்லையா முன்னாடி காலம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நிலத்தை தோண்டி மண்ணு கடையில் என்ன இருக்கோ அதை புதையுண்ட பொருட்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் அகழ்வாராய்ச்சி இதை பற்றி அடுத்தடுத்த டேர்மில் வந்து எலாபரேட்டாக படிப்பீங்க இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நாணயங்கள் உடைந்த பானை துண்டுகள் பாட் ஷர்ட்ஸ் உலோகப் பொருள்கள் போன்றவை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றன தொல்பொருள் ஆராய்ச்சி அல்லது தொல்பொருள் அகழ்வாராய்ச்சினா பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது சரியா அது மெயினாக பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் நாணயங்களாக இருக்கலாம் பானை துண்டுகள் உடஞ்சி போன பானை இருக்குது இல்லையா அது கூட ஒரு சின்ன சின்ன துரும்ப கூட எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க உலோகப் பொருட்கள் மெட்டல்ஸ் நம்ம பார்த்தோம் வெண்கலம் பார்த்தோம் செம்பு பார்த்தோம் இரும்பு பார்த்தோம் அதனாலான பொருட்கள் எது வேணாலும் இருக்கலாம் கருவிகள் புதஞ்சிருக்கலாம் அதை எடுத்து பார்க்கறது தான் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பேர் எக்ஸ்கவேஷன் இத்தகைய பொருள்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பூமி கடலையும் தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ண பொருட்கள் எல்லாம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி குறிப்பெடுத்து வச்சுட்டு அந்த பொருட்கள்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னா அருங்காட்சியகம் மியூசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் வச்சு பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாக்கப்படுகின்றது தமிழகத்தில் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அறிக்கைமேடு பாண்டிச்சேரி புதுச்சேரி சொல்கிறோம் இல்லையா பாண்டிச்சேரி அறிக்கைமேடு கீழடி சிவகங்கை மாவட்டம் சரியா இந்த இடங்கள்லாம் கடந்த காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் தோண்டி எடுக்கப்பட்டன தற்பொழுதும் இந்த இடங்களில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் டிவியில் நியூஸ்லாம் பார்ப்பீங்க கீழடியில் மூன்றாம் கட்ட ஆராய்ச்சி நடைபெறுது நான்காம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடைபெறுதுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அது எல்லாமே இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க பூமியை பொறுமையாக தோண்டி அது கடியில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை அருங்காட்சியகத்தில் வச்சுருவாங்க நீங்கள் பழமையான வரலாற்று சிறப்புடைய பொருள்களை கண்டெடுத்தால் அதனை சேகரித்து சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஸோ அதனால் பழைய காலத்து பொருட்கள் உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் பயன்படுத்தினதாக இருக்கலாம் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போலாம் அஞ்சு காசு இருந்துச்சு பத்து காசு இருந்துச்சு இருபத்தஞ்சி பைசா இருந்துச்சு ஐம்பது பைசா இருந்துச்சு அது எல்லாமே இப்போ இல்லை ஸோ அதெல்லாம் இப்போ எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது பார்க்கறதுக்கு கூட ஸோ அதே மாதிரி தான் பழைய காலத்தில் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் அரைணா ஒரு அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி அஞ்சு பைசா பத்து பைசா ஏதோ ஒன்று நாணயங்களாக இருக்கலாம் அல்லது பழைய காலத்தில் இருந்த பயன்படுத்தின பொருட்கள் அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தா இரும்பில் இருக்கலாம் செம்பில் இருக்கலாம் வெண்கலத்தில் இருக்கலாம் அது ஏதோ ஒன்று பழமையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மரத்தால் நம்பமையாக கூட இருக்கலாம் அப்படின்னா அந்த பழமையான பொருட்களை வரலாற்று சிறப்புடைய பொருட்களை நம்ம சேகரித்து பத்திரமாக வச்சுருக்கணும் சேமிக்கணும் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும் அறிந்து கொள்வோம் ஒரு அரசனின் ஆட்சி காலம் மக்கள் சமுதாய நிலை பற்றி பாறைகளிலும் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டவை கல்வெட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன பொதுவாக இவை கோவில் சுவர்களில் காணப்படுகின்றன கல்வெட்டுனா என்னென்னு தெரியும் உங்களுக்கு நிறைய கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எழுத்துகள் எழுதியிருப்பாங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னு என்னைக்காச்சும் நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா ஒரு சில கோயில்களில் தமிழ் மொழியில் கூட எழுதியிருக்காங்க அதை நீங்கள் படிக்கணும் படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதாவது புரியும் அதாவது எழுத்துகள் வேணால் பழமையான மாதிரி முறையில் இருக்குமே தவிர ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ படித்து பாருங்கள் இது எல்லாமே எதை வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு புக்கு நோட்டு இந்த மாதிரி எழுதி வைக்கணும் பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதெல்லாம் முடியல அதெல்லாம் காலத்தால் அழிந்து போயிடும் ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்க கல்லில் பொறிச்சு வச்சாங்க கல்லில் எழுதி வச்சாங்க கல்லில் எழுதினது அழியவே அழியாது அந்த மாதிரி தான் பல ஆண்டுகளை தாண்டி பல நூற்றாண்டுகளில் பொறிச்சு வச்சது எழுதி வச்சது இன்னைக்கு வரைக்கும் நிலச்சிருக்கு ஸோ நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சுவர்களில் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு பேர் கல்வெட்டுன்னு பேர் அதில் அந்த அரசன் எப்படி ஆட்சி செய்தார் அந்த அரசனோட ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு எதுலேருந்து எது வரைக்கும் அங்கேருந்து மக்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சமுதாய நிலை எப்படி இருந்தது இது எல்லாத்தையும் பற்றி பாறையில் சில சமயம் இருக்கும் சில சமயம் சுவர்களில் கோவில் சுவர்களில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதுக்கு பேர் என்னென்னா கல்வெட்டுகள் அப்படின்னு பேர் சரியா சிந்தனை செய் நாணயவியல் என்றால் என்ன நாணயவியல் நாணயங்கள் பற்றிய அறிவியல் அதாவது நாணயங்களை பற்றி படிப்பது படித்து தெரிஞ்சுக்கிறது அந்த சயின்ஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு பேர் நாணயவியல் ஸோ நாணயங்களை பற்றி நாம் அதில் தெரிஞ்சுக்கலாம் அந்த நாணயங்களை பற்றி படிப்பாங்க சரியா படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது நாணயங்களில் அதை படித்து தெரிஞ்சுக்குவாங்க நாணயவியல் என்பது எல்லா வகைகளிலுமான நாணயம் அதன் வரலாறு முதலியன தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை சரியா இது பெரும்பாலும் நாணயம் பற்றிய ஆய்வு அதாவது ஆய்வு செய்கிற நாணயத்தில் எந்த வருடம் போட்டிருக்கு யாரோட பிக்சர் யாரோட இமேஜ் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு அதில் என்ன எத்தனை மொழிகளில் இருந்து இந்த வகையில எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து குறிச்சு வச்சுக்கிறது எழுதுறது சரியா நாணய சேகரிப்பு அடுத்தது நம்ம பல வகையான நாணயங்களை சேகரிக்கிறது நம்பர்ஸ் அடிப்படையில் சேகரிக்கிறது வருடங்கள் அடிப்படையில் சேகரிக்கிறது சரியா இந்த மாதிரி நாணயங்களை சேகரிப்பது நாணயவியல் அப்படிங்கிறது நம்ம படித்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் மிஸ் சும்மா பணம் இருந்தால் செல்ற மாற்ற போகிறோம் வாங்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது ஒரு நாட்டோட வரலாறு தொடர்பான தகவல்களை கண்டறியதில் இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது பெரும் பங்கு வகிக்கின்றன நாணயத்தை ஆக்கக்கூடிய உலோகம் அதாவது தங்கத்தில் செஞ்சுருக்குறாங்களா அந்த காலத்துல மன்னர் காலத்துல தங்க காசு இருந்தது இல்லை ஸோ அந்த எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அதை ஆக்கும் உலோகம் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு அதை எந்த அரசு வெளியிட்டுச்சு இது எல்லாமே நாணயங்கள்ல காணப்படும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் கலை அம்சம் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க நாணயங்களாக இருக்கட்டும் அல்லது ரூபாய் நோட்டுகளாக இருக்கட்டும் அதுல என்னென்ன படங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க அதுல எத்தனை மொழிகள் இருக்குன்றதை பாருங்க ரொம்ப நிறையெல்லாம் வேணால் நம்ம கைக்கு வர பணத்தை மட்டும் நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நாணயங்கள்ல மட்டும் என்னென்ன படங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க அதில் எந்தெந்த மொழிகளை எழுதி எழுதி எத்தனை மொழிகளில் எழுதியிருக்கிறாங்க அதை தமிழ் மொழி எத்தனாவதாக இடம்பெற்றிருக்க ரூபாய் நோட்லலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் அது வெளியிடப்பட்ட வருஷம் என்ன இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கலாம் பொன்னூர்ல சந்திரகுப்தர் ஆட்சி செய்த காலங்களில் நாணயங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா தங்க நாணயங்களா இருந்துச்சு பொன் பொற்காசுகள்னு சொல்கிறோம் இல்லையா தங்க காசுகளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குப்தர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முலாமிடப்பட்ட செப்பு நாணயங்கள் தான் கிடச்சிது ஸோ அது வந்து பொருளாதார அளவில் அவங்க எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வசதியாக செல்வமாக இருக்கும்பொழுது தானே தங்க நாணயங்கள் இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் செப்பு நாணயங்கள் வந்துச்சு இப்போ இருக்கிற நாணயங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நன்றி